ஹனியாஸ் யூ வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஃபேவரட் ஐடல் அவங்களோட பிக்சரோட உங்கள் பிக்சரை எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் பிக்சர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி பண்ணுறத பார்க்கலாம். நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் கேலரியில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஃபோட்டோஸ் எடுக்கல, ஒரு நார்மலாக ஒரு காட்டன் பிக்சர் தான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும். கட்டில் போய் எடுத்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், இந்த சைடு வைக்கணுமா வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பிக்சர் வந்து ஐடலோட பிக்சரும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீழே ஸ்டிக்கர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பிடிஎஸ் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, விஓ இல்லை ஜேஓப்பாவோ இல்லை எந்த மெம்பரோ இல்லைன்னா வேறு கொரியன் ஆக்டர்ஸ் லிமினோ அந்த மாதிரி யாருனாலும் பேரை போட்டிங்கன்னா அவங்களோட பிக்சர்ஸ் வரும். அது கேப்டாக நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான். அப்புறம் பேக்ரவுண்டை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்டில் கலர் வச்சு பார்த்தேன், அப்புறம் பேக்ரவுண்டில் விஷுவல் வச்சு பார்த்தேன். அப்புறம் வந்து இல்லை இல்லை நார்மலாக ஓகே அப்படின்னும் விடலாம். நான் வந்து ஒரு கலரும் அப்புறம் ஒரு இமேஜும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்சர் வச்சேன், அது இது தான். அப்புறம் மேலே இருக்க ஆரோ குறியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். அதை தவிர உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் கொண்டு வரணுன்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஐடலோட எடிட் பண்ணி நீங்கள் கேலரியில் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டீங்க. வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாட்ஸ்அப் டிபியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்தா ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே தேங்க்யூ. குமாவோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சராங்கியோ.